எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டெக் மீடியா. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கைன்மாஸ்டர்ல எஃபெக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்டோர் இருக்கும். அந்த ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இப்பெல்லாம் வந்து ஒர்க் ஆகுறது இல்லை. நான் வந்து சொல்றது பாத்தீங்கன்னா நார்மல் கைன்மாஸ்டர் கிடையாது, ஏபிக்கு அதாவது மோடர் கைன்மாஸ்டர்ல வந்து சொல்லிட்டு இருக்கேன். நார்மல் கைன்மாஸ்டர் தான் ஒர்க் ஆகும், மோடல்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுறது கிடையாது. அதை எப்படி இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்கு, அந்த ரெண்டு மெத்தடையும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பாத்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப நன்றி. மேலும் மேலும் நல்ல குவாலிட்டியோட வீடியோ வந்து என்னால தர முடியும், தருவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இன்ஸ்டால என்னை ஃபாலோ பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட மொபைலுக்கு வந்து இப்போ வெர்ஷன் 15 வந்தது வந்து எனக்கு வந்து சப்போர்ட் ஆகல. வெர்ஷன் 14 வந்து எனக்கு வந்து சப்போர்ட் ஆகல. ஸோ அதுக்கு கீழே உள்ளதான் எனக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. ஒரு சில மொபைலுக்குலாம் வந்து சப்போர்ட் ஆகாததை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளே என்ட்ரு ஆகினாலே நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணுற ஆப்ஷனை தொட்டோம்னா அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வெர்ஷன் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து செட் ஆகாதுன்னு அர்த்தம். அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, வேஸ்ட்டு தான். இப்போ வந்து என்னோட மொபைலில் வந்து வெர்ஷன் 13, 12 அதுக்கு கீழே உள்ளதான் எனக்கு வந்து செட் ஆகுது. வெர்ஷன் 14 இப்போ தான் நியூவாக வந்து ரிலீஸ் ஆனது, அது வந்து எனக்கு வந்து செட் ஆகல. ஸோ உங்கள் மொபைலுக்கு வந்து எது செட் ஆகுதுன்னு பார்த்து ஃபஸ்ட்டு அதை வந்து ஏற்றிக்கங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டோர், அதாவது அந்த ஸ்டோருக்கு வந்து உள்ளே வந்து போங்க. உள்ளே போனோன்னா சும்மா அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நெட்டு வந்து ஆன் பண்ண சொல்லுவாங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஆன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்டர்நெட் கனெக்ஷனே வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு போயிடுவோம். கிடையாது, மொதல் ட்ரிக்கே இதுதான், ஒரு 30-40 செகண்ட் வரை வெயிட் பண்ணி பாருங்கள். அதாவே வந்து லோட் ஆகும், லோட் ஆகிட்டு எல்லாமே வரும். அப்படி நீங்கள் வெயிட் பண்ணி வந்து லோட் ஆகும், ஒரு சில இது வந்து ஃபுல்லாக வந்துடும், அந்த எல்லா எஃபெக்டும் வந்துடும். ஒரு சில இது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டில் உள்ளது மட்டும் இருக்கும், ஃபஸ்ட்டில் வந்து ஒரு எஃபெக்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அது மட்டும் தான் இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து பாட் பாட்டாக உள்ளது வந்து வராது. ஸோ அது அப்படி இருந்தால் கூட அது வந்து ஒர்க் ஆகலன்னு தான் அர்த்தம். என்ன பண்ணோம்னா அதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்ளிகேஷனாக வேறு எதுவும் கிடையாது, விபிஎன் தான். விபிஎன் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகும். இப்போ என் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து விபிஎன் யூஸ் பண்ணாமே வந்து எனக்குலாம் ஓப்பன் ஆயிடுது. என்னோட நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து விபிஎன் போட்டால் தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா இது வந்து வெர்ஷன் 13, அது வந்து என்ன வெர்ஷன் கிடையாது, நியூ வெர்ஷன் நினைக்கிறேன், வெர்ஷன் 14 நினைக்கிறேன். இது வந்து ஓப்போ A3S, அது வந்து A7, ஓகேவா. அதனால் இது வந்து அதை விட கொஞ்சம் கம்மியான மாடல் தான். அதனால் இப்போ புது வந்த வெர்ஷன் வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து டெமோ மூலமாக வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கைன்மாஸ்டருக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டு, என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் சைடில் உள்ள அந்த கைன்மாஸ்டர் அசிஸ்ட் ஸ்டோர் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா ப்ளீஸ் செக் த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படின்ட்டு இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து நெட்டை வந்து ஆன் பண்ணுறேன். நெட்டை ஆன் பண்ணோன்னே இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து டைம் எடுக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஓ நம்மளுக்கு வந்து வரல போல, நெட்டு ஸ்லோவாக இருக்குது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நெட்டை ஆஃப் பண்ணுவோம், சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம், ஏரோப்ளைன் மோடில் போடுவோம், அதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் ஒரு 30-40 செகண்ட் அது வரை வெயிட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வரல அப்படின்னா நீங்கள் வந்து விபிஎன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ வந்து இந்த மொபைலை வந்து வெயிட் பண்ணியே பார்த்தேன், ஒரு நிமிஷத்துக்கு நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் லோடாகி வந்துச்சு. அப்படி உங்களுக்கு வரானா கூட நீங்கள் வந்து அந்த விபிஎனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டர்போ விபிஎன் உள்ள லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் ஆகலை, இந்த மாதிரி உங்களுக்கு வரலனா மட்டும் அதை வந்து ஏற்றிக்கோங்க, மற்றபடி அந்த இது வந்து தேவை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 நிமிஷம் ஆச்சு, நான் வந்து வீடியோ வந்து இதில் ஆன் பண்ணி 1 நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில ஆப்பில் வந்து என்ன ஆகும், அந்த ஃபஸ்ட்டில் வந்து ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடியே சொன்னேன்ல, இந்த ஃபஸ்ட்டில் சவப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் ஒர்க் ஆகும். அது கீழே உள்ளதெல்லாம் வரவே வராது, அந்த எஃபெக்ட் அது கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் உள்ளது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வேறு எதுவும் ஏற்றுங்க, வேறு வெர்ஷன் வந்து ஏற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவே வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து வரல அப்படின்னா நம்ம வந்து விபிஎன் வந்து யூஸ் பண்ணணும். அது எப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து வந்துட்டு, ஸோ இதிலே வந்து நான் வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன். டர்போ விபிஎன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனால் ஆடு வருங்க, ரொம்ப ஆடு கச்ச கச்ச தான் ஆடாக வரும். மேலே வந்து இன்ட்டு வந்து கொடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டேப் டூ கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கொஞ்சம் நேரம் வந்து கனெக்ட் ஆகும், ஏதோ ஒரு சர்வரில் வந்து கனெக்ட் ஆகும், ஏதோ ஒரு கண்ட்ரியில் உள்ள சர்வரில் வந்து கனெக்ட் ஆகும், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜெர்மனியில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் பண்ணோன்னா சைனாவில் கனெக்ட் ஆச்சு, சைனா அதுக்கப்புறம் இந்தியாவிலே கனெக்ட் ஆச்சு, இப்போ வந்து ஜெர்மனி கனெக்ட் ஆகுது. ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு நாடு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து கைன்மாஸ்டருக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணோன்னே ரீசெண்டில் வந்து உங்களுக்கு கைன்மாஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக தான் நம்ம வந்து கைன்மாஸ்டருக்குள்ளே என்ட்ரு ஆகணும், அப்போ தான் வரும், ஒர்க் ஆகும். இப்போ வந்து கைன்மாஸ்டரில் என்ட்ரு ஆகிறேன். என்ட்ரு ஆகணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அந்த ஸ்டோருக்கு வந்து கிளிக் பண்ணி போகிறேன்.
ஸ்டோருக்குள்ளே இருக்கேன். நம்ம வந்து விபிஎன் யூஸ் பண்ணால் வந்து கொஞ்சம் சீக்கிரமே தான் வருது. இதையும் வந்து நான் வந்து இது பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி விபிஎன் யூஸ் பண்ணால் தான் ஒரு சில இதெல்லாம் பேக்கேஜ் வந்து அதிகமாக வருது. இப்போ நான் நார்மலாக பண்ணும்போது உங்களுக்கே இருந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு ரெண்டு மூணு பேக்கேஜ் தான் வந்துச்சு. இப்போலாம் நான் விபிஎன் யூஸ் பண்ணி கண்ட்ரி மாறணுன்னு தான் இப்போ வந்து எனக்கு வந்து நிறையா இது வந்து வருது. அதாவது நியூவாக உள்ள ப்ரீமியம் எல்லாமே வந்து இப்போ தான் வந்து கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் வரணும், எல்லாமே எனக்கு வேணும்னா பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த விபிஎன் வந்து யூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். எஃபெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ வந்து அதிகமாக வருது. ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாகவே இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி வந்து ஒன்று ரெண்டு ஆப்ஷன் தான் எனக்கு வந்து ஆரம்பத்தில், அதாவது விபிஎன் யூஸ் பண்ணாமல் இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் தான் வருது அப்படின்னா, ஒன்று ரெண்டு எஃபெக்ட் தான் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து டர்போ விபிஎன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டர்போன்னு தான் கிடையாது, எந்த விபிஎன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டர்போ விபிஎன் யூஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ அதான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துல கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணால்னா இது போன்ற நான் புது புது அப்டேட் லேட்டஸ்ட் டெக் நியூஸ் அதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க.